வணக்கம். மாறா புன்னகையோடும் தீரா உற்சாகத்தோடும் ஆல்டிஸ் அட்டை அரங்கத்துங்களை வரவேற்கிறேன். ரெண்டு முக்கியமான கேள்விகள். ஒன்று, தாலிபான்கள் ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வந்துட்டு நிறைய கஷ்டமான ரூல்ஸை கொண்டு வந்தாங்க. கொண்டு வந்துட்டு இதெல்லாம் இஸ்லாமியின் புனித சட்டங்களான சரியா சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. ஸோ அப்போ இஸ்லாத்தோட சரியா சட்டங்கள் இந்த மாதிரி ரொம்ப பயங்கரமான கடுமையான சட்டங்கள், அடிப்படைவாத சட்டங்கள், இதை தான் சொல்லுதா? உண்மையான இஸ்லாத்தின் சரியா சட்டங்கள் சொல்கிறது தான் தாலிபான்கள் வந்து ஃபாலோ பண்ணுறாங்களா? இது ஒரு கேள்வி. அடுத்தது, தாலிபான்களால் ஏன் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானை எப்போதும் வெல்ல முடியல? ஏன்னா முதல் தடவை அவங்க வெற்றி பெற்றப்பையும் பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு 70-80% வெற்றி பெற்றிருந்தாங்க. இப்போ வெற்றி பெற்றிருக்கவங்க ஒரு 90% வெற்றி பெற்றிருக்காங்க. இன்னும் சில பகுதிகள் அவங்க கண்ட்ரோலுக்கு வராமலாம் இருக்குது, போர் நடக்குது. இதற்கு என்ன காரணம், ஏன் அவங்களால ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் வெல்ல முடியல? ஏன்னா ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தான்லையும் பார்த்தா இஸ்லாமிய மதம் தான், ஸோ அவங்க இஸ்லாமுக்காக தான் பாடு போடுறேன்னு சொல்கிறாங்க. அப்படிங்கும்போது ஏன் நடக்க அவங்களால அந்த வெற்றி பெற முடியல? ஏன்னா அது ரொம்ப முக்கியமான கேள்வி. இதற்கான ஆன்சரை தேடி போனப்போ ஒரு தலையை போன பாட்டில் எப்படி யூனோ கால் பிரைடாக சொந்துட்டு ஒரு பெரிய வர்த்தக அரசியல் தலையை சுற்றி மூக்க தொட்டாங்க, அது மாதிரி இதுலேயும் ஒரு பெரிய அரசியல் இருக்குது. சரி, அதெல்லாம் என்ன அப்படிங்கிற இந்த பாட்டில் பார்ப்போம். இப்போ பார்த்தோன்னா வந்துட்டு 1994-95 தான் தாலிபான் தொடங்கினாங்க. 96 ஆட்சியவே பிடிச்சிட்டாங்க. எக்ஸாக்டாக சொன்னால் 96 செப்டம்பரில் காபூல் அவங்க கைக்கு வந்துருச்சு. ஸோ வந்துட்டு உலகமே வியந்து பார்த்துச்சு, யாராக அவனு எங்கே இருந்தானோ. ஏன்னா அவங்க தாலிபான்ற சொல்லுக்கான மீனிங்கே வந்துட்டு மாணவர்கள் அப்படிங்கிறது தான். ஸோ யாருன்னு எங்கே இருந்தானோ எப்படி வந்தானோ இவ்வளோ பெரிய, ஏன்னா அப்போ அவ்வளோ நிறையா கூட்டம், நிறைய எக்கச்சக்கமான முஜாஹிதீன் அமைப்புகள் இவங்களெல்லாம் தாண்டி எப்படி வந்தாங்க அப்படிங்கிற மாதிரி உலக மீடியாஸ்லாம் ஒரு அட்டென்ஷன் அப்போ தான் கொடுக்குறாங்க அவங்க மேலே. ஸோ அதற்கு பிறகு தான் வந்துட்டு ஃபஸ்ட்டு அவங்க உள்ளே வரும்போது மக்கள் ஆப்கானிஸ்தான் மக்கள் வந்து நல்ல சூப்பர் ஆட்சி வந்துருச்சு, நீ ஒரே லீடர் அப்படின்னா இருந்தாங்க. பட் அதற்கு பிறகு இவங்க இன்ஃபோ ஃபோர்ஸ் பண்ண ஸ்கீம்ஸ் இதுதான் வந்து அவங்க மேலே ஒரு வெறுப்பை திணிச்சிச்சு. எதற்கெடுத்தாலும் வந்துட்டு பல வித கடுமையான சட்டங்களை உருவாக்கி அதை சரியாக சொல்லுது, இஸ்லாமியின் புனித சட்டங்கள், அதை நம்ம வந்துட்டு பண்ணணும், தாடி வளர்க்கணும், பெண்களுக்கு வந்து கல்வி கிடையாது, பெண்கள் வந்து படுதா அணியணும், ஃபுல்லாகவே உடலில் வந்து மறைக்கிற மாதிரி படுதா அணியணும். இது போக இன்னும் நிறைய எக்கச்சக்கமான ரூல்ஸை சொன்னாங்க. எல்லாத்தையும் கேட்டால் ஏன் அப்படி பண்ணுறீங்க, அப்படி கொடுக்க முடியுறீங்கன்னா சரியாக சொல்லுது புனித சட்டங்கள் அப்படின்னு சொல்லி முடிச்சிட்டாங்க. பட் உண்மையிலே சரியாக இதைத்தான் சொல்லுகிறதா, இஸ்லாமியின் புனித சட்டங்கள் இதைத்தான் சொல்லுதா அப்படிங்கிற கேள்விக்கான பதில் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, இதுக்கு ஒரு கேள்வியவே கேட்கலாம் பதிலாக. என்ன அப்படின்னு பார்த்தோன்னா, நம்ம ராமாயணத்தை எடுத்துட்டோன்னா ராவணன் சீதையை கடத்திட்டு போனார், அதனால் அவரை வந்துட்டு ஒரு பெண் பித்தர் அப்படின்னு சொல்லலாமா? அதே நேரம் கடத்திட்டு போன சீதை மேலே சுண்டு வர நகம் கூட படாமல் வச்சுருந்தார். ஸோ அதனால் அவர் நல்லவர், ஜஸ்ட் ஒரு பிணைய கைதியாக தான் சீதையை கொண்டு போனார் அப்படின்னு சொல்லலாமா? ஸோ இந்த ரெண்டுமே ராமாயணத்தில் உள்ள பகுதிகள் தான், ரெண்டுமே உண்மையான ஸ்டேட்மெண்ட் தான். பட் ஒரு ஸ்டேட்மெண்ட்டை நீங்கள் சொன்னீங்கன்னா ராவணனை வில்லனாக சொல்லலாம், இன்னொரு ஸ்டேட்மெண்ட்டை சொன்னீங்கன்னா ராவணனை வந்துட்டு ஹீரோவாக சொல்லலாம். இதில் எதன் பக்கம் நம்ம நிற்கிறோம், இதுதான். எல்லா மத நூல்களுமே எக்கச்சக்கமான விஷயங்களை அதுக்குள்ளே வச்சுருக்கும். ஆனால் வந்துட்டு அதில் ஒரு பகுதியை மட்டும் எடுத்துக்கிட்டு, தங்களுக்கு தேவையான ஒரு டேர்மை மட்டும் எடுத்துக்கிட்டு அதை அல்லது தவறாக புரிஞ்சுக்கிட்டு அதை ஃபோர்ஸ் பண்ணும்போது தான் பிரச்சனைகள் வருது. இப்போ அதே மாதிரி எடுத்துக்காட்டுக்கு பார்த்தோன்னா பைபிள், பைபிளில் வந்துட்டு பழைய ஏற்பாட்டில் எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்கும், வந்துட்டு அதே புதிய ஏற்பாடு போகும்போது இருக்காது. அதுவும் பழைய ஏற்பாட்டில் எக்ஸாக்டாக சொல்லணும்னா வந்துட்டு நம்பர்ஸ், லேவிட்டஸ், அப்புறம் டியூட்ரோனாமி, அதை தமிழில் சொல்லணும்னா எண்ணிக்கை, இணைச்சட்டம், அதற்கடுத்து வந்து லேவியர், இதிலலாம் வந்துட்டு எக்கச்சக்கமான ரூல்ஸ் இருக்கும். அதெல்லாம் பார்த்தா எப்போ அதெல்லாம் ஃபாலோ பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி இருக்கும். பட் அப்படியே புதிய ஏற்பாட்டுக்கு போனீங்கன்னா வந்துட்டு இதெல்லாம் எதுவும் இருக்காது, அதெல்லாம் மேண்டரி கிடையாது, அல்லது இது எது எந்தெந்த காரணத்தினால வந்துச்சு அப்படின்னு ஒரு விளக்கங்கள்லாம் இருக்கும். ஸோ இப்போ ஒரு பைபிளை மட்டும் எடுத்துக்கிட்டு பைபிளில் அப்படி சொல்லியிருக்கு அப்படின்ட்டு பழைய ஏற்பாடை மட்டும் வச்சுக்கிட்டு ஒரு இதை சொல்கிறோன்னா அந்த விஷயம் உண்மையாக இருக்கும், பைபிளில் சொல்லப்பட்டிருக்கும், ஆனால் அது எப்போ சொல்லப்பட்டிருக்கு, அதற்கு அடுத்து என்ன ஆச்சு அப்படின்ற ஒரு முழு பரிணாமமும் தெரியாமல் ஒரு புள்ளியை மட்டும் வச்சுக்கிட்டு பார்க்குற மாதிரி. சரி, இந்த மத நூல்கள்லாம் விட்ருவோம், ஒரு சிம்பிளாக புரிஞ்சுக்கணும் அப்படின்னா பார்த்தா இந்தியாவோட அரசியலமைப்பு சட்டம், இந்திய அரசியலமைப்பு சட்டம் வந்துட்டு தூக்கு தண்டனை அலோவ் பண்ணுது. அப்போ எல்லோரும் தூக்கு தண்டனை போட்டு தூக்கு தண்டனை கொடுத்துடலாமா? இன்னும் எக்ஸாக்டாக சொன்னால் கொலை பண்ணுறவங்களுக்கு தூக்கு தண்டனை, அப்போ கொலை பண்ணுற எல்லாருக்குமே தூக்கு தண்டனை உண்டா? கிடையாது. அதற்கு ஏன் கொலை செய்தார், எப்படி பண்ணார், சந்தர்ப்ப சூழ்நிலையால் பண்ணாரா, தற்காப்புக்காக பண்ணாரா, இல்லை ஒரு மோட்டிவோட பண்ணாரா அப்படின்னு 1008 ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. ஸோ இதுதான் விஷயம், இவங்க தாலிபான் கொண்டு வந்த ரூல்லாம் சரியாக இருக்குன்னா இவையும் இருக்கிறது. ஸோ இதைத்தான் சரியாக சொல்கிறேன்னா சரியாக இவற்றையும் சொல்கிறது. தாடி வழக்கம் சரியாக சிறங்கள் கடுமையானவை தான், அது வந்துட்டு அதை வந்து அவங்களே ஏற்றுக்கிட்டு எக்கச்சக்கமான இஸ்லாமியர்கள் வந்து பின்பற்றாங்க, இது வந்து இறைவனடைவதற்கான வழி அப்படின்னு. பட் அதை சரியாக புரிஞ்சுக்கிட்டே இந்த மாதிரி தாலிபான் வந்து அதில் இருந்து ஒரு சில பகுதிகளை மட்டும் எடுத்து அவங்களுக்கு ஏற்ற மாதிரி பண்ணாங்க. சரியாக தாடி வளர்க்க சொல்லுதா அப்படின்னா சுண்ணா அப்படிங்கிற வாழ்க்கை முறையில் வந்துட்டு தாடி வளர்க்கலாம், தாடி வளர்க்குறது நல்லது, எவ்வளோக்கெவ்வளோ தாடி நீளமாகுதோ அவ்வளோக்கெவ்வளோ இறைவன் அடைகிறதுக்கு ஒரு வழியாக இருக்கும் அப்படிலாம் வாழ்க்கை முறை இருக்குது. பட் அது கம்பல்சரியா அப்படின்னு பார்த்தோன்னா கிடையாது.
அது சரியாக வந்து ஆடை கட்டுப்பாட்டை உருவாக்குதா அப்படின்னா கண்டிப்பாக இருக்குது. அதில் பெண்களுக்கான ஆடை கட்டுப்பாடு இருக்குது, ஆண்களுக்கான ஆண்களுக்கும் இருக்குது. ஸோ அதற்கான காரண காரியங்களும் இருக்குது. இதனால தான் இது இதனால தான் இந்த ஆடை கட்டுப்பாடு அப்படின்னு. பட் இதெல்லாம் இல்லாமல் சிம்பிளாக அதில் சொல்லியிருக்கு நான் செய்கிறேன், அதில் சொல்லியிருக்கிறது நான் செய்கிறேன் அப்படின்னு சொன்னதுனால தான் வந்து பிரச்சனையை வந்துச்சு. இதற்கு வந்து அவங்க டைட்டிலாக எல்லாத்துக்குமே என்ன சொன்னாங்க, இஸ்லாமில் சொல்லுது, புனித சட்டம் சொல்லுது அப்படின்னு சொன்னாங்க. பட் இஸ்லாமும் அதோட புனித சட்டமான சரியாகவும் இதை சொல்லலை, இதையும் சொல்லுது, காரண காரியங்களோட விலக்கி தெளிவாக சொல்லுது. பட் அதோட ஒரு புள்ளியை மட்டும் எடுத்துக்கிட்டு இவங்க பின்பற்றின போது தான் பிரச்சனைகள் வந்துச்சு. இது போன தலைமுறை தாலிபான். ஸோ இன்றைக்கி வந்திருக்கவங்க வந்து இப்படிலாம் பண்ண மாட்டோம், நாங்கள் கொஞ்சம் மாறுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க, பார்ப்போம். ஸோ ஓவராலாக வந்துட்டு இந்த சரியா சட்டங்கள் இதெல்லாம் தாலிபான்கள்லேருந்து தான் ஃபாலோ பண்ணாங்களா, இது எவ்வளோ தூரம் சரி தவறு இப்படின்ற என்ன டவுட்ஸ் எல்லாம் வந்துட்டு கிளியர் பண்ண என்னுடைய நண்பர்கள் என் ஃப்ரெண்ட்ஸுக்கு தான் ஃபோன் பண்ணி கேட்டேன். ரஜீஸ் அப்புறம் காதர் அப்புறம் முஜிபுர் ரஹ்மான் இவங்களுக்கெல்லாம் ஒரு நன்றி அந்த நேரத்தில் சொல்லிக்கிறேன். ஏன்னா நிறைய எக்ஸ்ப்ளனேஷன் கிளியராக கொடுத்தாங்க. அதே மாதிரி ஒரு சில எதிர்கேள்விகளையும் அவங்களே கேட்டாங்க. சரியா சட்டங்களின் படி வந்துட்டு கொலை பண்ணக்கூடாது, தாலிபான்கள் என்ன பண்ணாங்க, பாம் வச்சு கொண்டாங்களா? பட் அப்போதைக்கு அவங்க அதுக்கு என்ன ரீசன் சொல்லிட்டாங்கன்னா, நாங்கள் கடவுளின் பேரால் செய்கிறோம், கடவுளுக்காக போகிற புனித போர் அப்படி இப்படின்னு சொல்லிடுறாங்க. ஸோ இதெல்லாம் என்னுடைய நண்பர்கள் தான் எனக்கு கிளியர் பண்ணாங்க. சரியா இதையும் சொல்லுது, அப்போ ஏன் அவங்க இதை ஃபாலோ பண்ணல அப்படின்னு. ஸோ அவர்களுக்கு தேவையான ஒரு புள்ளியை மட்டும் எடுத்து அவங்க ஃபாலோ பண்ணாங்க. அதற்கடுத்து ரெண்டாவது கேள்வி, ரொம்ப முக்கியமான கேள்வி, ஏன் தாலிபான்களால் ஒட்டுமொத்த ஆப்கானிஸ்தானையும் எப்போதும் வெல்ல முடியல, என்ன தான் பிரச்சனை? ஏன்னா இஸ்லாமுக்காக போராடுறாங்க, அப்போ ஃபுல் சப்போர்ட் கிடைக்கணுமே, என்ன காரணம் அப்படின்னு கேட்டோன்னா, இந்த சட்டங்களுக்கான சரியாக சட்டத்தை என்ஃபோர்ஸ் பண்ணப்போ அதற்கான எதிர்ப்பு அது வேறு. இதை தாண்டி நிறைய டீம்ஸ் நிறைய தலைவர்களே இவங்களை எதிர்த்தாங்களே, என்ன காரணம் அப்படின்னு பார்த்தோன்னா, ஒரு மேல் போர்வை தான் வந்துட்டு இஸ்லாம் அவங்களுக்குள்ள வந்து இஸ்லாம் பறைசாட்டுறதுக்காக அவங்க அந்த மாதிரி போர் புரிஞ்சிருக்காங்க. அப்படிலாம் உள்ளுக்குள்ளே புரிந்து டீப்பாக பார்த்தோம் அப்படின்னா வந்துட்டு அங்கே ஆப்கானிஸ்தானில் நிறைய இனக்குழுக்கள் இருந்துச்சு. ஸோ எத்னிக் குரூப்ஸ், அதன் அடிப்படையில் தான் இந்த சண்டைகள் பெரிய லெவலில் நடந்துச்சு. ஏன்னா வந்துட்டு இப்போ தாலிபான் எடுத்துட்டோம்னா அதோட தலைவர் முல்லா ஒமர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா பஸ்து. ஆப்கானிஸ்தானில் உள்ள பெரும்பான்மையான ஒரு எத்னிக் குரூப் பார்த்தோன்னா பஸ்து, அதற்கு அடுத்து தஜிக், அதற்கு பிறகு ஹசாரா, அதுக்கப்புறம் உஸ்பெக், துர்க்மேன், இப்படி நிறையா இனக்குழுக்கள் அங்கே இருக்குது. ஸோ இந்த இனக்குழுக்களோட பிரச்சனை தான் இது. ஸோ போன பார்லேருந்து நான் நிறையா தலைவர்களோட பேரெலாம் சொல்லியிருப்பேன், பார்க்கணும்னா பாருங்கள் அந்த பாகங்களை, மறக்காமல் சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. அதன் அடிப்படையில் பார்த்தோன்னா வந்துட்டு அகமது ஷா மசூத் ஒரு மிகப்பெரிய போர் வீரர், நல்லா வந்துட்டு போர் புரிஞ்சு நிறையா பெஷாவர காடுகள்லாம் வந்துட்டு நிறையா வந்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு, அதை முன்னின்று நடத்தியிருக்காரு. அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தஜிக், அவர் ஜமியத் இஸ்லாம் இயக்கத்தை சேர்ந்தவர். அதற்கடுத்து அவர் வந்துட்டு அப்போதைக்கு அதிபராக வந்து புர்ஹானுதீன் ரப்பானியை வந்து சஜஸ்ட் பண்ணார். அவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா அவர் தஜிக், அதே மாதிரி ஜமியத் இஸ்லாமியை சேர்ந்தவர். அதற்கடுத்து இந்த பக்கம் இருந்தவர் குல்புதீன் ஹெக்மதியார், ஒரு பஸ்து, அவர் ஹெசி இ இஸ்லாமியை சேர்ந்தவர். அதே மாதிரி வடக்கு பக்கம் இன்னொரு ஒரு முக்கியமான ஆள் அப்துல் ரஜீஸ் தோஸ்தன், இவர் யார் அப்படின்னு பார்த்தோன்னா உஸ்பெக். இவரோட இயக்கத்துக்கு பேர் வந்துட்டு ஜுன்பிஸ் இ மில்லி. ஸோ இப்படி ஒவ்வொரு தலைவரும் ஒவ்வொரு இனக்குழுவை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. இன்னும் சொல்ல போனால் வந்துட்டு அப்துல் ரஷீத் தோஸ்தனுக்கு வந்துட்டு ரெண்டு இனக்குழுக்களோட சப்போர்ட் இருந்துச்சு, உஸ்பெக் மற்றும் துர்க்மேன். இதெல்லாம் யார் இந்த இனக்குழு அப்படின்னா பார்த்தோன்னா அந்தந்த பக்கத்தில் இந்த நாடுகள் தான். தஜிக்ன்றது தஜிகிஸ்தான் பீப்புள், அதே மாதிரி துர்க்மேன் அப்படிங்கிறது துர்க்மெனிஸ்தான், அதே மாதிரி உஸ்பெக் அப்படிங்கிறது உஸ்பெகிஸ்தான். ஸோ இந்த பக்கத்தில் இருந்த எல்லா இனக்குழுக்களோட ஒரு வார் தான் இது. ஒவ்வொரு இனக்குழுக்கும் ஒரு லீடர் இருந்தாங்க, எல்லாமே பவர்ஃபுல்லாக இருந்தாங்க. அதனால தான் எப்போதுமே இந்த தாலிபானோட போன ஆட்சி பீரியடு கூட பார்த்துட்டு நார்த்தன் அலையன்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, அதில் அகமது ஷா மசூத், அப்துல் ரஷீத் தோஸ்தம் இவங்களாம் இருந்தாங்க. ஏன்னா இவங்களாம் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொருத்தரும் வந்து சப்போர்ட் பண்ணாங்க. ஸோ ஆப்கானிஸ்தான் மேப் எடுத்து பார்த்தோன்னா மேற்பக்கம் வந்துட்டு துர்க்மெனிஸ்தான், உஸ்பெகிஸ்தான், தஜிகிஸ்தான் இதெல்லாம் இருக்கும். ஸோ அதை தான் அவங்க ரெப்ரசன்ட் பண்ணாங்க, ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு எத்னிக் குரூப்பை ரெப்ரசன்ட் பண்ணாங்க. அதனால தான் பிரச்சனைகள் வந்துச்சு. சரி, அப்போனா வந்துட்டு குல்புதீன் ஹெக்மதியார் ஒரு பஸ்து, முல்லா ஒமர் ஒரு பஸ்து, சரி ஏன் அப்போ வந்துட்டு இவரை சப்போர்ட் பண்ணோம், இவரை சப்போர்ட் பண்ணியே போயிருக்கலாமே, எதுக்கு தனியாக ஒரு டீமை ஃபார்ம் பண்ணோம்? ஸோ வந்துட்டு எப்படி வந்துட்டு ஃபஸ்ட்டு நாங்கள் வந்து இஸ்லாமுக்காக போராடுறோம் அப்படின்னாலும் அது மாதிரி அதன் பேரில் ஒரு வெற்றி அடைஞ்சிட்டு அதற்கு பிறகு டக்குன்னு பஸ்துலேயே ஒருத்தர் இருக்கும்போது இன்னும் ஒரு உள்ளுக்குள்ளே ஒரு பிரிவுகளை போவாங்க. அது மாதிரி பார்த்தோன்னா குல்புதீன் ஹெக்மதியார் வந்துட்டு பஸ்துலேயே வந்துட்டு ஒரு துரானி பிரிவை சேர்ந்தவர். இவர் வந்துட்டு பார்த்தா முல்லா ஒமர் பார்த்தோன்னா பஸ்துலேயே வந்துட்டு கில்ஜி பிரிவில் கொடக் பழங்குடியினத்தை சேர்ந்தவர். ஸோ இப்படி ஒரு லெவலுக்கு தான் அவங்களுக்கு ஒரு டைட்டில் தேவை, பதவிக்கு வர்றதுக்கு ஒரு டைட்டில் தேவை. அதன் அடிப்படையில் ஒவ்வொரு மாதிரியான பேரை வச்சுக்கிட்டாங்க, இந்த இனத்துக்காக போராடுறேன், இந்த மதத்துக்காக போராடுறேன் அப்படின்னு. ஓவராலாக பார்த்தோன்னா இன மத மொழி இந்த பேதங்களை வந்து ஒவ்வொருத்தரும் பயன்படுத்திக்கிட்டாங்க அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையும் ரெண்டு லாங்குவேஜ் தான் வந்துட்டு அஃபீஷியல் லாங்குவேஜ். அது பார்த்தோன்னா வந்துட்டு ஒரு இஸ்லாமிய கண்ட்ரிகள் அப்படின்னா உருது அல்லது அரபு நம்ம தெரிஞ்சு வச்சுருப்போம். பட் ஆப்கானிஸ்தானுக்கு இது ரெண்டுமே வந்துட்டு அஃபீஷியல் லாங்குவேஜ் கிடையாது. பஸ்து அண்ட் தாரி இது ரெண்டும் தான் அவங்களுடைய அஃபீஷியல் லாங்குவேஜஸ்ஸே. அதுலேயும் தாரி பார்த்தோன்னா ஹசாரா பீப்புளும் தாரியோட இன்னொரு வடிவமான ஹசராங்கி அப்படிங்கிற மொழியை தான் பேசுவோம். ஸோ இப்படி ஏகப்பட்ட டைவர்சிட்டிஸ் இருந்துச்சு, அதாவது பிரிவுகள். இதன் அடிப்படையில் தான் இங்கே இந்த உள்நாட்டு யுத்தம் எப்போதுமே நடந்துகிட்டு இருந்துச்சு. ஸோ இதுதான் இந்த பிரச்சனையோட ஒட்டுமொத்த சாராம்சம். எப்போதுமே ஆப்கானிஸ்தானுக்கு ஒருத்தர் லீடராக வரணும் அப்படின்னா அவர் ஒரு பஸ்துவாக தான் இருக்கணும்.
கடந்த காலத்தில் ஹெக்மதியார் கட்டம், அதுக்கப்புறம் முல்லா அமர் பிரசிடெண்டாக இருந்தார் தாலிபான் பிரிவில், அதற்கப்புறம் வந்தவங்க 96 to 2001 தாலிபானோட முதல் தலைமுறை ஆட்சி, அதற்கு பிறகு ஆட்சிக்கு வந்தவர்கள் ஹமித் கர்சாய், அவரும் ஒரு பஸ்து தான். அதுக்கப்புறம் கடைசியாக ஆட்சியில் இருந்தவர் அஷ்ரப் கனி, அவரும் ஒரு பஸ்து தான். ஸோ ஓவராலாக ஆப்கானிஸ்தானை பொறுத்தவரையும் பஸ்து பீப்புளோட டாமினேஷன் தான் அதிகமாக இருக்கும். பாகிஸ்தான் அவங்களுக்கு சப்போர்ட் பண்ணதுலேயும் இதில் ஒரு விஷயம் இருக்குது. ஏன்னா முதல் பாகங்கள்லாம் சொல்லும்போது சொல்லியிருந்தேன், ஹெக்மதியாருக்கு ஒரு காலத்தில் வந்து பாகிஸ்தான் சப்போர்ட் பண்ணியிருக்கு, அதுக்கப்புறம் முல்லா அமர் சப்போர்ட் பண்ணியிருக்கு, அவங்களும் பஸ்துக்களை தான் தேர்ந்தெடுத்து சப்போர்ட் பண்ணாங்க. காரணம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, பாகிஸ்தானில் இரண்டாவது பெரிய இனங்களும் பஸ்து. ஏன்னா பஞ்சாபி சிந்திஸ் அது மாதிரி இருக்கும்போது பஸ்து, ஏன்னா ஆப்கானிஸ்தானும் பாகிஸ்தானும் ஒரு பெரிய அளவில் எல்லையை ஷேர் பண்ணுது. அந்த பார்டரில் இருக்க பீப்புள் எல்லாமே வந்துட்டு பஸ்துக்கள் தான். ஸோ ஆப்கானிஸ்தான் நடக்கிற யுத்தங்களோட அடிப்படையில் பார்த்தோம்னா பஸ்துக்களில் யார் ஆட்சிக்கு வருது, அதுக்கு பிறகு ஒருவேளை பஸ்து வந்துட்டாங்கன்னா நாங்கள் இஸ்லாமிய நிலையை ஆட்டுறோம் அப்படிங்கிற மாதிரி ஒரு இன மொழி மத பேதங்களை ஒவ்வொருத்தரும் யூஸ் பண்ணி ஒரு பிரச்சனையை பண்ணிட்டாங்க. ஸோ இது எல்லாமே வந்துட்டு ஆப்கானிஸ்தானோட உள்நாட்டு வேறுகள். இதில் எதுக்கு அமெரிக்கா வந்து இந்த விஷயத்தில் குதிக்கணும், எதுக்கு அமெரிக்கா இங்கே போர் தடுத்து வரணும் அப்படிங்கிறத பார்த்தோன்னா, அதற்கு காரணம் ஒரு முக்கியமான மனிதர். தாலிபானோட ஒரு ஸ்ட்ரெயிட் லைன் ஹிஸ்ட்ரியில் அவருக்கு இடம் கிடையாது, அதிகபட்சம் ஒரு பேஜ் ஒதுக்கலாம். பட்டு ஆப்கானிஸ்தானோட வரலாறை எடுத்தோம் அப்படின்னா அதோட முன்னுரையும் தாலிபானோட முடிவுரையும் எழுதியவர் இவர் தான், முதல் தலைமுறை தாலிபானுக்கு. ஸோ யார் அந்த நபர், அவர் என்ன செஞ்சார் அப்படிங்கிறத கண்டிப்பாக அடுத்த பாகத்தில் பார்ப்போம். ஸோ இந்த நேரத்தில் இந்த வீடியோவை மறக்காமல் பார்த்துக்கிற நேரத்தில் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், சேனலோட மற்ற வீடியோஸையும் பாருங்கள், உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். தொடர்ந்து வாசிப்போம். நன்றி.